தொடரும் கொலைகள் தீரா மர்மம் தூங்கா தேடல் Z5 ஒரிஜினல் விலங்கு விமல் இனியா பாலசரவணன் நடிப்பில் பிரசாந்த் பாண்டிராஜ் இயக்கத்தில் விலங்கு இன்றே காணுங்கள் Z5 ஆப்பில். பாகிஸ்தான் நாட்டில் இருக்கிற பெஷாவர்ல மசூதி உள்ளே மனித வெடிகுண்டுகளால நேற்று குண்டுவெடிப்பு சம்பவம் நடந்திருக்கு. இதுல 56 பேர் உயிரிழந்திருக்காங்க, 194 பேர் படுகாயம் அடைந்திருக்காங்க. இந்த சம்பவம் நடந்த மசூதி ஷியட் இஸ்லாமிய மக்களோட மசூதி. பாகிஸ்தான்ல 80% மக்கள் சன்னி இஸ்லாமியர்களாகவும் 20% ஷியட் இஸ்லாமியர்களாகவும் இருக்காங்க. இதனால ஷியட் இஸ்லாமியர்கள் மைனாரிட்டி மக்களாக கருதப்படுறாங்க. சமீப காலமா பாகிஸ்தானின் மைனாரிட்டி மக்களான ஷியட் இஸ்லாமியர்கள் பாகிஸ்தானின் தாக்குதல்கள் அதிகமா நடத்தப்பட்டு வருது. அப்படி இருக்க பெஷாவர் பகுதியில நேத்து மசூதிக்கு வெளியே நின்றிருந்த போலீசார் மேல திடீர்னு சில நபர்கள் துப்பாக்கி சூடு நடத்தினாங்க. இந்த தாக்குதலை தொடங்கிய ஒரு நபர் மற்றும் ஒரு போலீசார் கொல்லப்பட்டதா பெஷாவர் நகரின் தலைமை காவலர் முகமது இசாஷ் கான் கூறியிருக்காங்க. அதோட இந்த தாக்குதல் அப்போ ரெண்டு பேரும் மனித வெடிகுண்டுகளா மசூதி உள்ள போய் குண்டுகளை வெடிக்க செஞ்சிருக்காங்க. இந்த தாக்குதல் நடந்த சமயம் தொழுகை நேரம் என்பதால மசூதியில மக்கள் கூடியிருந்தாங்க. அதோட வெடிகுண்டு வெடிச்சதும் பெஷாவரோட குறுகலான பகுதியில ஆம்புலன்ஸ்கள் வந்து காயமடைஞ்ச மக்களை ஏற்றி சென்றது மிகவும் வருத்தம் அளிக்கக்கூடிய காட்சியா இருந்ததா நேர்ல காட்சியை பார்த்த நபர்கள் தெரிவிச்சாங்க. அதோட இந்த வெடிகுண்டு சம்பவத்துக்கு எந்த அமைப்பும் பொறுப்பேற்கல. இருந்தாலும் பாகிஸ்தான் தாலிபான் அமைப்பு மற்றும் IS அமைப்புகள் இது போன்ற தாக்குதல்களை இதற்கு முன்னாடி நடத்தி இருக்கிறதா பாகிஸ்தான் அரசு தெரிவிச்சிருக்கு. காயமடைஞ்ச எல்லாருக்குமே பக்கத்துல இருக்கக்கூடிய லேடி ரீடிங் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருது. நூத்துக்கணக்கான பேர் காயமடைந்திருக்கிறதாவும் குண்டுவெடிப்புல கூர்மை பொருட்களால் தாக்கப்பட்டும் பலமான பொருட்கள் மேலே விழுந்ததால வீங்கி காணப்படுபவர்களும் அதிகமா இருக்கிறதா லேடி ரீடிங் மருத்துவமனை செய்தி தொடர்பாளர் தெரிவிச்சிருக்காங்க. அதோட காயமடைந்த எல்லாருமே படுகாயம் அடைந்திருக்கிறதாகவும் பலர் ஆபத்தான கட்டத்துல இன்னமும் இருப்பதா செய்தி தொடர்பாளர் தெரிவிச்சிருக்காங்க. ஆப்கானிஸ்தான்ல தாலிபான்களோட ஆட்சி அமைஞ்சதிலிருந்து பாகிஸ்தான்ல வன்முறைகள் அதிகமாயிட்டு வர்றதா பாகிஸ்தான் ராணுவ வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்குது. அதோட இந்த குண்டுவெடிப்புக்கு பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் கண்டனமும் தெரிவிச்சிருக்காங்க. ஆனா குறிப்பா ஷியட் இஸ்லாமியர்கள் தாக்கப்படுறது மைனாரிட்டி மக்களோட உரிமைகள் பறிக்கப்படுறத போல இருக்கிறதா அரசியல் வல்லுநர்கள் தெரிவிக்கிறாங்க. ஏற்கனவே பாகிஸ்தான் மேல பாகிஸ்தான் தாலிபான்கள் ஆப்கானிஸ்தான்ல இருந்து கொண்டு தாக்குதல்களை ஏதும் திட்டமிட கூடாதுங்கிறதுக்காக பாகிஸ்தான் அரசு பல முறை ஆப்கானிஸ்தானை எச்சரிச்சிருக்கு. ஆனா பாகிஸ்தான்ல அத்துமீறி நுழைந்த தாலிபான்களை விடுவித்தால் அவ்வாறு எதுவும் நடக்காது என ஆப்கானிஸ்தானின் தாலிபான்கள் தெரிவிச்சிருக்காங்க. குண்டுவெடிப்பு நடந்த குச்சார் ரிசால்தர் மசூதி இந்தியா பாகிஸ்தான் பிரிவின் போது இருந்த புராதன மசூதின்னு சொல்லப்படுது. 1947 ஆண்டுல இருந்தே இந்த மசூதி இங்கு இருக்கிறதா சொல்லப்படுது. பாகிஸ்தான்ல மைனாரிட்டி மக்களோட உரிமையையும் சுதந்திரத்தையும் பறிக்கிற விதமா இது போன்ற செயல்கள் தவிர்க்கப்பட வேண்டும்னு இந்த தாக்குதல்ல காயமடைந்த பாகிஸ்தான் முன்னாள் ராணுவ வீரர் ஒருத்தர் தெரிவிச்சிருக்காரு. நாங்க என்ன பாவம் பண்ணோம்னு பாகிஸ்தான்ல வாழ்ற ஷியட் மக்கள் கேக்குறாங்கன்னு எதிர்கட்சி குரல் எழுப்பிட்டு இருக்கு. ஐநாவோட தலைவர் கட்டஸ் பாகிஸ்தான்ல நடந்த இந்த குண்டுவெடிப்புக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. Thank you.